கண்ணா கவனிடா கண்ணா, எடுத்துக்காட்டு 8.26 நிகழ் தகவல் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.37, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.42, பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0.09 எனில் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஏ காண்க. இந்த பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஏ காண்க அப்படின்னு கொடுக்கும்போது இது என்ன அப்படின்றத பாக்கணும். இங்க பாருங்க மேல கொடுத்துருக்குதா, நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம், அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இப்ப ரெண்டு நிகழ்ச்சி இப்படி இருந்துச்சுன்னா பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. கண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ கொடி கண்ணு, திரும்ப திரும்ப நான் சொல்றதா, முதல் கணக்க படிக்க தெரியணும், தெளிவா படிக்கணும், மனசுக்குள்ள உள்வாங்கி படி நீ. அடுத்தது ஏதாவது தேற்றம் இருக்கா, இல்ல சூத்திரம் இருக்கா, ஃபார்முலாவா இல்ல தியரமா அப்படின்றத பாக்கணும் நம்ம. இப்ப பி ஆஃப் ஏ சேர்ப்பு பின்னா உடனே இதனுடைய இது என்னது, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு இங்க கொடுத்துருக்காங்க. சோ அப்ப அதை நீ எழுதிடலாமா, அவங்க கேக்குறது என்னன்னு பாத்துட்டு நீ என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. கூட்டல் தேற்றம் எழுதியாச்சு, நிகழ்தகவில் கூட்டல் தேற்றம் எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ணா, மதிப்புகளை பிரதியிடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். பி ஆஃப் ஏ என்னடா நான் கொடுத்துருக்குது 0.37. அதே மாதிரி நீ கணக்கு போடும் போது யாருக்காவது சொல்லி கொடுக்குற மாதிரியே கணக்க போடுப்பாரு, இன்னும் ரொம்ப தெளிவா இருக்கும். அடுத்த பி ஆஃப் பி என்ன கொடுத்துருக்காங்க, 0.42 மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க, 0.09. இப்ப என்ன எழுதிட்டோம், தேற்றம் எழுதிட்டோம், அதுல மதிப்புகளை பிரதியிட்டுட்டோம். இதை எல்லா குழந்தையாலையும் செய்ய முடியுமா முடியாதா, கண்டிப்பா முடியும், அட்டன் பண்ணாம வெளியில வரவே முடியாது. இப்ப என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் கூட்டலாமாடாக்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 0.37 0.42 ஏழையும் ரெண்டையும் கூட்டினா 9, மூணையும் நாலையும் கூட்டினா 7, அடுத்த என்னது தசம புள்ளி, அடுத்தது என்னது பூஜ்ஜியம், அப்ப இங்க என்ன வருது 0.79. இப்படி போட்டு கூட்டுறாங்க, வாயிலேயே கூட கூட்டிடலாம், என்னது 30, 40, 70, ஏழைய ரெண்டையும் கூட்டினா 9, 79, புரியுதாடாக்கண்ணா. அடுத்தது மைனஸ் 0.09, இது என்ன பண்ணும், கழிக்கணும், கழித்தல் 0.09. அப்ப 9ல 9 போச்சுன்னா என்னது 0, 7ல 0 போச்சுன்னா என்னது 7. எந்த எண்ணில இருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சாலும் என்னதான் கிடைக்கும், அதே எண் தான் கிடைக்கும். அடுத்த தசம புள்ளி வச்சாச்சு, டெசிமல் பாயிண்ட், அடுத்த என்னது 0, இது என்னது கழித்தல், இது என்ன கழித்தல், சப்ராக்ட் பண்றோம், இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்றோம், கழிச்சு போடுறோம். அப்ப இது என்னது 0.70, 0.70. அப்ப என்ன பண்ணலாம், இந்த பூஜ்ஜியம் நமக்கு தேவையில்லை, ரொம்ப பர்ஃபெக்டா கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம், 0.7. அப்ப பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 0.7, புரிஞ்சுது அடிக்கண்ணு, வெரி குட்ரா. இதே மாதிரி வேற நம்பர் கொடுத்து இதே மாதிரி மறுபடி ஒரு சம்மு நீங்க செஞ்சு பாக்கணும், எப்போதுமே நீயா ஒரு சம்மு வந்து செய்யணும். இல்ல அப்படின்னா வேற புக் இருக்கும், இதுலயா தேடி எடு, உனக்கா சம் ஒண்ணு இல்ல, இது நம்பர் கொடுக்கறது தானே, கொடுத்து செய்யலாம செய்யக்கூடாதா, ஆனா கரெக்டா இருக்கணும் நம்பர், நெகட்டிவ்ல எல்லாம் இது பண்ற மாதிரி எல்லாம் வரக்கூடாது, சரியா, சரிடா கண்ணா, வெரி குட்.